ப்ரோ அவர் வந்து அரசியல் வர்றது எனக்கு அந்த அளவுக்கு சாட்டிஸ்ஃபை இருக்கும்னு தெரியல சார். அவர் ஃபுல்லாக போக மாட்டாருன்னு தோணுது. எம்ஜிஆர் கூட அரசியல் போயிட்டு ஒரு ஒரு படம் நடிச்சார். இவரும் கண்டிப்பாக நடிப்பாருன்னு நினைக்கிறேன். இப்போ ரஜினி கூட தான் வயசாயிடுச்சு, ஆனால் அவர் நடிக்காமல் இருக்காது. இப்போ படம் வரதான் போகுது, அதனால் தளபதி அவர் நடிக்கலாம். ஏன்னா அவர் தளபதி, நாங்கள் மன்னர். அவர் சொல்லியிருக்காருல்ல அப்பவே அந்த மாதிரி தான் ஃபீலாக, ரொம்ப ஃபீலாக இருக்கு ப்ரோ. நீங்கள் வேறு அவருக்குன்னு ஒரு தனி மரியாதையை தமிழ்நாட்டில் கொடுத்து அவரை வந்து அடுத்து சீம் ஆக்கினா இன்னும் பெஸ்ட்டாக இருக்கும் ப்ரோ. பெஸ்ட்டாக ரொம்ப ஃபீல் பண்ணுறோம். இப்போது லாஸ்ட்டு நெக்ஸ்ட் இயர் படம் வரப்போகுது. படம் வந்து அந்த லாஸ்ட் படம் ஓடும்ல, அப்போ எல்லோரும் அழுவோம், கண்டிப்பாக அழுவோம், கண்டிப்பாக அழுதுரும், அழுவ வந்துடும். ஏன்னா இதுக்கப்புறம் அந்த ஃபேஸை வந்து ஸ்க்ரீனில் பார்க்க முடியாது ப்ரோ. 69 தளபதியோட படம் வருது. ஸோ எச் வினோதோட டைரெக்ஷனில் வர படம். ஸோ இதுக்கப்புறம் வந்து தளபதி விஜய் வந்து படமே நடிக்க மாட்டார், ஏன்னா ஃபுல்லாக ஃபுல் அண்ட் ஃபுல் அரசியலில் போகிறாரு. ஸோ உங்களுடைய எக்ஸ்பெக்டேஷன் எப்படி இருக்குது இதை பற்றி? உங்களோட ஒப்பீனியன் என்ன? என்னோடய ஒப்பீனியன் என்னென்னா, இந்த படம் வந்து முழுக்க முழுக்க அவர் மக்களை காப்பாற்றுறது இந்த மாதிரி தான் எடுக்க போகிறாருன்னு நினைக்கிறேன். ஏன்னா கடைசி படம், மேபி இந்த மாதிரி எடுப்பார், இல்லைன்னா ஃபன்னாக எடுப்பாருன்னு நினைக்கிறேன். ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. கிட்டத்தட்ட சின்ன வயசில் நான் ஏன் தளபதி பிடிக்கும்னு ஒரு விஷயம் இருக்குல்ல, ஏன்னே தெரியாது. தளபதி ஆனால் பிடிக்கும். அவ்வளோ படம்னா வந்து ஃபஸ்ட்டே போய் பார்த்துருவோம், ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம் படம் வரதை பற்றி. சின்னவங்கலேருந்து பெரியவங்க எல்லாருக்கும் பிடிக்கும். தளபதினாலே யாரும் பிடிக்காதுன்னு சொல்ல முடியாது, எல்லாருக்கும் பிடிக்கும், எல்லோரும் போய் பார்ப்பாங்கன்னு நினைக்கிறேன். லட்சுமிநாத் தோசை எடுக்கிறேன்றாங்க, அந்த டேரக்டரை கரெக்டாக யூஸ் பண்ணால் பரவாயில்ல. அவர் வந்து சதுரங்க வெட்ட நல்லாயிருக்கும், அது அவ்வளோதான். அந்த மாதிரி படம் லாஸ்ட்டாக அவர் அதான் கொடுத்தாரு. பெரியவரை வச்சு எடுக்கிறதுனால அவங்க இஷ்டத்துக்கு என்னென்னவோ எடுக்கிறாங்க. அவருடைய கதையை அவங்க கொடுத்தாங்கன்னா நல்லாயிருக்கும். இப்போ படம் பார்த்தோன்னா நான் பார்ப்பேன். இப்போ அவர் நடிக்கிற வயசுலாம் முடிஞ்சிச்சுன்னா சொல்கிறா, அதெல்லாம் கிடையாது. அவர் நடிக்கணும்னு தோன்றவரில் நடிக்கலாம். இவங்க பார்க்குறவங்க ஐப்பு கொடுக்காமல் இருந்து அவரை ரொம்ப இது பண்ணாமல் இருந்தால் அதுவே போதும். இருக்கிற ஃபேன் பேஸு தான் இப்போ அரசியலுக்கு வராரு. இப்போ படம் நடிக்காமல் விட்டாலும் அவருக்கு அரசியலில் நிறைய சப்போர்ட் இருக்காது. ஆனால் வந்து ஃபேன்ஸ் எல்லாருமே வந்து நீங்கள் சினிமாவில் இருக்கணும், சினிமா படம் பண்ணணும், அப்போ தான் எங்களுக்கு வந்து ஒரு என்டர்டைன்மெண்ட்டாக இருக்கும்னு சொல்லி சொல்கிறாங்க. ஆனால் அவர் அரசியல் தான் போகணும்னு சொல்லி சொல்கிறாரு. இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? அது தப்பு இல்லை ப்ரோ, அது அவரோட இஷ்டம் தான். ஏன்னா இப்போ அவர் அரசியலுக்கு போய் நல்லது பண்ண நினச்சாருன்னா அது அவர் பண்ணுவார். பட் அவர் படம் நடிக்கத்தோ நடிக்காதோ அவர் கையில் தான் இருக்குது. ஆடியன்ஸ் எப்பவுமே அவங்க ஐப்பு ஃபேன்ஸ் சுற்றின்னு தான் இருப்பாங்க. இப்போ ரஜினி கூட தான் வயசாயிடுச்சு, ஆனால் அவர் நடிக்காமல் இருக்காது. இப்போ படம் வரதான் போகுது, அதனால் தளபதி அவர் நடிக்கலாம். ப்ரோ அவர் வந்து அரசியல் வர்றது எனக்கு அந்த அளவுக்கு சாட்டிஸ்ஃபையாக இருக்கும்னு தெரியல சார். அவர் வந்து சினிமா ஃபீல்டுலேயே அவருக்கு ஃபேன்ஸு அதிகமாக இருக்குது. அதை வச்சு அதே லெவலில் சினிமா ஃபீல்டுலேயே போகலாம் தெளிவா. ஆனால் அரசியல் வந்துட்டால் நிறைய பாலிட்டிக்ஸு, அவருடைய மைண்ட் செட் மைண்ட் தாக்கு எப்படி போகுதுன்னு தெரியாது. ஒவ்வொருத்தர் நல்லா மக்களுக்கு சேவை செய்யணும்னு நினைப்பாங்க. அவருடைய மைண்ட் தாக்கு எப்படி இருக்குன்னு தெரியாது. அவருடைய மைண்ட் தாக்கு பொறுத்து தான் அரசியல் வந்து நல்லா பண்ண வராங்கன்னு தெரியல. ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் சினிமா ஃபீல்டில் தான் ஓகே தலைவா. நான் எதிர்பார்க்குறது அவர் சினிமாவில் தான் இருக்கணும், அதுதான் நான் ஒரு தீவிர ரசிகன். சினிமாவில் தான் இருக்கணும்னு நினைக்கிறேன். அரசியலுக்கு போகலாம், ஆனால் பட் எனக்கு அந்த அளவுக்கு உடன்பாடு இல்லையே. நான் ஒரு ரசிகராச்சு, எனக்கு படம் பார்க்கணும்னு தான் தோணும். என்ன பண்ணுறது? ஏன்னா சின்ன வயசுலேருந்தே தளபதி ஃபேஸை பார்த்து பார்த்து வளர்ந்துடும். இப்போ திடீர்னு வந்து அவரை பார்க்க முடியாதுன்னு சொல்லும் போது இந்த கடைசி படம்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ இந்த கடைசி படத்தோட அவர் படமே இல்லைன்னா நம்ம எப்படி எதிர்ப்பு? உங்களுடைய மனநிலை எப்படி இருக்குது? எனக்கு கஷ்டம்தான், என்ன பண்ணுறது? இப்போ போகிறாரு அவர் அரசியலுக்கு, வேணான்னு முடியாது. அதுவும் எங்களுக்கு உடன்பாடு தான், இது உடன்பாடு தான், ஒன்றும் பண்ண முடியாது எங்களால். ஆனால் வந்து அரசியல் போனால் நல்லது பண்ணுவேன்னு சொல்லி சொல்கிறாரு. இப்போது அப்போது அது ஓகேவா அப்படின்ற மாதிரி இருக்குல்ல? அரசியல் போனால் அவரோட வழியில் நாங்கள், ஏன்னா அவர் தளபதி, நாங்கள் மன்னர். அவர் சொல்லியிருக்காருல்ல அப்பவே அந்த மாதிரி தான், நாங்கள் கடலில் இருந்தோம், அவர் எங்களுக்கு கீழே வேலை செய்வார், அவ்வளோதான். அது எங்களுக்கு உடன்பாடு தான். இருந்தாலும் சினிமா விட்டு போகிறது ரொம்ப ஒரு வருத்தம் தான். என்ன பண்ணுறது? ஏன்னா வந்து இப்போது இவருக்கு முன்னாடி வந்து எம்ஜிஆர் அவர்கள் தான் வந்து இந்த சினிமாவில் அரசியலோட விஷயத்தெல்லாம் வந்து சினிமாவிலேருந்தே காட்டி அதுக்கப்புறம் அரசியலுக்கு வந்து வந்தார். ஸோ அந்த மாதிரி இவரும் வந்து நெக்ஸ்ட் இப்போது சினிமாவிலேருந்து அப்படியே அரசியல் போகிறன்றனால அந்த எலமெண்ட்ஸ்லாம் உள்ளே கொண்டு வரார். இப்போ கடைசி போனோன்றனால அவர் அரசியல் கட்சியோட கட்சி கொடியோ, இல்லை வந்து அவரோட டைலாக்ஸோ, இல்லை கட்சியில் இருக்கிற ட்ரெஸ்ஸோ, அதெல்லாம் உள்ளே யூஸ் பண்ணுவார்னு நினைக்கிறீங்களா? உள்ளே அவர் யூஸ் பண்ணுறது பண்ணது அவரோட இஷ்டம். ஏன்னா இது வந்து மக்களுக்காக எடுக்கிறாரு, அது பொலிட்டிக்ஸாக ஆக்காமல் ஃபன்னாக எல்லாம் என்ஜாய் பண்ணால் அது நல்லதாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஆமாம், அவர் வந்து பொலிட்டிக்ஸ் அவர் சேர்றது எல்லாமே அது அவரோட விருப்பம். ஆனால் வந்து அந்த படத்தை பார்க்குறீங்களா? படமாக மட்டும் பாருங்கள், அவரை ரசிங்க, பிடிக்கலையா பார்க்காதீங்க, முடிஞ்சு. அதை விட்டு அதை ஏன் பொலிட்டிக்ஸ் இப்போ அவர் என்ன படம் இது பண்ண போகிறாரு, பொலிட்டிக்ஸ் சேர போகிறாரு, அந்த படம் பார்க்கக்கூடாது, எதெல்லாம் இது பண்ணுறீங்க, ரசிப்போம், அவ்வளோதான். அந்த மாதிரி தான் இருக்கும் நினைக்கிறேன். ஏன்னா அரசியல் சம்மந்தப்பட்டதுனால் மோஸ்ட்டாக எல்லோரும் ஏற்கனவே ட்ரை பண்ணியிருக்காங்க. இப்போது என்டர்டெயின்மெண்ட் வைஸ் பண்ணால் நல்லாயிருக்குன்னு தோணுது. சொசைட்டியில் என்ன இஷ்யூவாக இருக்கும் அதை வச்சு தான் நல்லாயிருக்கும். இவங்க காமெடி அந்த இதெல்லாம் தேவையில்லாமல் இது பண்ணாங்க.
தேவையில்லாத மாசின் காட்டுறேன் அதெல்லாம் எடுக்காம இதை மட்டும் கண்டென்ட்டனோ அதை மட்டும் கொடுத்தாங்கன்னா கூட ஓகே படம் நல்லா தான் இருக்கும். கடைசி படம்னு இல்லை அவர் அரசியல் எடுக்காமல் இருந்தால் நல்லாயிருக்கும். ஏன்னா எடுத்தாருனா அதை வந்து ஒரு மீம் ட்ரோல்னு போட்டு அவரை ஃபுல்லாக இது பண்ணிடுவாங்க. அது அவங்க பார்க்காம இந்த மாதிரி எப்படி சொல்லிட்டு அரசியல் படம் இல்லாமல் நல்லா ஒரு என்டர்டெய்னிங் மூவியாக இருந்தால் கரெக்டாக இருக்கும். எனக்கு தெரிஞ்ச அரசியல் படமாக தான் இருக்கும். என்னை பொறுத்த வரைக்கும் கடைசி படம் சொல்கிறாரு அவருடைய மக்களுடைய சேவை எடுத்து வச்சா ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும் தலைவர் பெஸ்ட்டாக இருக்குன்னு நினைக்கிறேன். அரசியலுக்கு அவர் அவருடைய கோரிக்கை எப்படி அவருடைய அவருடைய அரசியல் எப்படி இருக்கும் அதை சார்ந்து எடுத்தால் ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும் தலைவர் பெஸ்ட்டாக இருக்கு. தெரிஞ்சு மக்களுக்கு அரசியல் வராரு போகிறாரு மக்களுக்கு எடுத்து கொடுத்துற மாதிரி சர்க்கார் டூ வான்னு நினைக்கிறேன். சர்க்கார் டூ மாதிரி தான் வரும்னு நினைக்கிறேன். ஆமாம் அப்படிதான் வரும்னு நினைக்கிறேன். இது வந்து தளபதினாலே சர்ப்ரைஸ் எலிமெண்ட் இருக்கும் ஸ்டார்டிங்கில் இருக்கும் மோஸ்ட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி தான் இருக்கும்னு நினைக்கிறேன். எல்லாத்துக்கும் தளபதி என்ட்ரி இருந்தால் என்ட்ரி இல்லைனாலும் நம்மளுக்கு மாசாக இருக்கும் மோஸ்ட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். பார்க்கலாம் தெரிஞ்சு அரசியலில் தான் எடுப்பாருன்னு எனக்கு தெரிஞ்சு அவர் ஃபுல்லாக போக மாட்டாருன்னு தோணுது. எம்ஜிஆர் கூட அரசியல் போயிட்டு ஒரு ஒரு படம் நடித்தார். இவரும் கண்டிப்பாக நடிப்பாருன்னு நினைக்கிறேன். நடிக்கலனாலும் அவருக்கப்புறமும் நிறைய பேர் வராங்களே அவங்கள ரசிப்போம். அதே மாதிரி இப்போது எல்லாருமே ஃபேன்ஸ் எல்லாருமே சொல்கிறாங்க தளபதி வந்து நீங்கள் படம் நடிக்கணும் நீங்கள் அரசியல் போகக்கூடாது படமே நடிச்சிட்டு இருந்தா நான் பார்த்துட்டே இருப்போம்னு சொல்லி சொல்கிறாங்க. ஆசை ப்ரோ. ஆனால் அவருக்கு அவரு இது வந்துட்டு தனியாக போயிட்டுருக்காரு. அவருக்கு ஏதோ மக்களுக்கு நல்லது செய்யணுன்ட்டு போயிட்டுருக்காரு. எங்களுக்கு எங்களை பொறுத்தவரையும் சினிமாவில் இருந்தால் நல்லாயிருக்கும். நாங்கள் சினிமாவில் இருந்தால் இது போகணும் கோட்டே லாஸ்ட்டாக பாட்டு ஃபஸ்ட் ஷோ ஃபஸ்ட் டேயில் பார்த்தோம் நல்லா இருந்தது. இதுக்கப்புறம் அடுத்த படம் ஒரே ஒரு படம் தான் அப்படின்ட்டு ஃபீலிங்கோடு தான் வெளியே வந்தோம். அதுலேயும் முக்கியமாக அந்த கத்தியில் வர கடைசி சாங்கு முறைதான் ஒரு முறை தான் உன்னை பார்த்தாலும் வறுமைன்னு சொல்லி அந்த சாங் தான் போகிறேனே இது பண்ணியிருக்காங்க ப்ரோ. ரீல்ஸ்லாம் பார்த்தா அதான் இது பண்ணியிருக்காங்க. ஃபீலாக ரொம்ப ஃபீலாக இருக்குது ப்ரோ. நீங்கள் வேறு அலுவலாளர் நீங்கள் வேறு அவர் படம் வரதில்லை. அது தான் இப்போது ஒரு இது அதாவது பழைய படமாக தான் உட்காந்து பார்க்கணும் போல கேடிவியில் போட்டால் தான் பார்க்கணும் போல இருக்குது. அவருக்குன்னு ஒரு தனி மரியாதை தமிழ்நாட்டில் கொடுத்து அவரை வந்து அடுத்த சிஎம் ஆக்கினா ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும் ப்ரோ. பெஸ்ட்டாக இருக்கும். அப்போ 2026 வந்து தளபதி கையில் தான் இருக்குன்னு நினைக்கிறீங்களா? ஆ தளபதி கையில் தான் ப்ரோ. எல்லோரும் பார்ப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த கோட் படமும் நல்லா தான் இருந்துச்சு. இந்த படமும் வந்து எல்லாம் ரசிப்பாங்கன்னு தான் நினைக்கிறேன். ரொம்ப ஃபீல் பண்ணுறேன். இப்போ லாஸ்ட்டு நெக்ஸ்ட் இயர் படம் வரப்போகுது. படம் வந்து அந்த லாஸ்ட் படம் ஓடும்ல அப்போ எல்லோரும் அழுவோம். கண்டிப்பாக அழுவோம். கண்டிப்பாக அழுதுரும் அழு வந்துடும். ஏன்னா இதுக்கப்புறம் அந்த ஃபேஸை வந்து ஸ்க்ரீனில் பார்க்க முடியாது. அதுக்கப்புறம் ரீ ரிலீஸ் படமே இருந்தால் பார்க்க முடியும். அவருடைய மக்கள் கோரிக்கையை எடுத்து வச்சு அவருடைய அந்த இந்த காஸ்ட் படத்தில் எப்படி அந்தளவுக்கு சேவை செய்யணும்னு சொல்லிட்டு எடுத்து வைக்கிறாரோ அந்தளவுக்கு ஒவ்வொரு ஃபேன்ஸ் மத்தியில் ஒவ்வொரு ஃபேமிலி மத்தியில் அந்த மாதிரி ஒழிச்சிடும். அந்தளவுக்கு கொண்டு வந்து அவருடைய அடுத்து சிஎம் ஆகணுன்ற ஒரு நம்பிக்கை இருக்கும் ப்ரோ. அந்தளவுக்கு இந்த படம் இருக்கும். நடிப்பார் ப்ரோ. நடிக்காமலாம் இருக்க மாட்டார். அப்பப்போ நடிப்பார். அதாவது நடிச்சானா நடிக்கலாம் இல்லை நம்ம வேலைக்கு போனால் தான் நம்மளுக்கு சோறு அவ்வளோதான். ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு 2026 வந்து யார் கையில் இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? உங்களோட எதிர்பார்ப்பு அது சொல்ல முடியாது. எடுத்தோடனே வரணும் அப்படி தளபதி ரசிகர் ஓட்டு போடலாம் அந்த அரசியல் மாற்றம் வரும். ஆனால் அந்த அளவுக்கு சொல்ல முடியாது. ஒரு கொஞ்சம் வருஷம் போனால் வாய்ப்பு இருக்குல்ல. நான் தளபதி ரசிகர் தான். அதுக்காக ஓட்டு போடுவோம். ரசிகர் மூலமா ஓட்டு போடலாம். இப்போ அவர் நிற்கிறாரு ஓட்டு போடலாம். அவர் மற்றவங்களை நிற்க வச்சு எப்படி ஓட்டு போடுவாங்க? அவருக்காக ஓட்டு போடலாம் ரசிகர்கள். மற்றவங்க நிற்க வைக்கிறாங்கன்னா அடுத்த தொகுதியில் அவங்களுக்கு ஓட்டு போடுவாங்கன்னு நிச்சயம் இல்லைல்ல. அதனால் அவர் தொகுதியில் வரலாம். ஓகே சார். தேங்க்யூ சார். சூப்பர் சார்.